யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 14, இறை வார்த்தைகள் 15-16, 23-லிருந்து 26 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறியது, நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் என் கட்டளைகளை கடைபிடிப்பீர்கள். உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன். தந்தை அவரை உங்களுக்கு அருள்வார். என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார், என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிக்கொள்வோம். என் மீது அன்பு கொண்டிராதவர் நான் சொல்வதை கடைபிடிப்பதில்லை. நீங்கள் கேட்கும் வார்த்தைகள் என்னுடையவை அல்ல, அவை என்னை அனுப்பிய தந்தையுடையவை. உங்களோடு இருக்கும்போதே இவற்றையெல்லாம் உங்களிடம் சொல்லிவிட்டேன். என் பெயரால் தந்தை அனுப்பப் போகிற தூய ஆவியாரம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார். நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே தாய் திருச்சபையானது பெந்தகோஸ்தே பெருவிழாவை கொண்டாடுகிறது. பெந்தகோஸ்தே பெருவிழாவிலே தூய ஆவியானவர் இறங்கி வந்ததை, திருச்சபை பிறந்ததை இந்த நாளிலே நாம் நினைவு கூறுகிறோம். இன்றைய நற்செய்தியிலே தந்தை அனுப்பப் போகிறவர், தந்தை அனுப்பப் போகிற துணையாளரை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். யார் இந்த துணையாளர்? இவர் எப்படி எனக்கு உதவி செய்வார்? தூய ஆவி என்கிற துணையாளரை அவர் கொடுக்கிறார். இது கடவுள் கொடுத்த வாக்குறுதி என்று அவர் சொல்லுகிறார். லூக்கா நற்செய்தி 24:49 இறை வார்த்தையிலே இயேசு சொல்கிறார், இதோ என் தந்தை வாக்களித்த வல்லமையை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்கள் உன்னதத்திலிருந்து வரும் அவ்வல்லமையால் ஆட்கொள்ளப்படுவரை இந்நகரத்திலேயே இருங்கள் என்று சொல்கிறார். தூய ஆவியானவர் என்பது நமக்கு கொடுக்கப்படுகிற துணையாளர். யோவேல் இறைவாக்கினர் வழியாக இந்த வாக்குறுதி தந்தை நமக்கு கொடுக்கிறார். யோவேல் 2:28 இறை வார்த்தையிலே, நான் மாந்தர் யாவர் மேலும் என் ஆவியை பொழிந்தருள்வேன், உங்கள் புதல்வரும் புதல்வியரும் இறைவாக்கு உரைப்பர், உங்கள் முதியோர் கனவுகளையும் உங்கள் இளையோர் காட்சிகளையும் காண்பார்கள் என்று தந்தை வாக்குறுதியை கொடுக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இவர் துணையாளராக எனக்கு கொடுக்கப்படுகிறார். யோவான செய்தி 14:26 இறை வார்த்தையிலே, என் பெயரால் தந்தை அனுப்பப் போகிற தூய ஆவியாரம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார், நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார் என்று சொல்லப்படுகிறது. நான் இறை வார்த்தையை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இறை வார்த்தையின் ஆழத்தை நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், எனக்கு கற்றுக் கொடுப்பதற்கு துணையாளர் தேவைப்படுகிறார். அவர்தான் தூய ஆவியானவர். இந்த துணையாளரைத்தான் இயேசு எனக்கு உதவியாக அனுப்பி வைக்கிறார். யோவான செய்தி 15:26 இறை வார்த்தையில் இயேசு சொல்கிறார், தந்தையிடமிருந்து நான் உங்களுக்கு அனுப்பப் போகிற துணையாளர் வருவார், அவரே தந்தையிடமிருந்து வந்து உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார். உண்மை எது என்பதை கற்றுக் கொடுப்பதற்காக எனக்கு ஒரு துணையாளரை ஆண்டவர் கொடுக்கிறார். திருத்துதர் பணிகள் 1:8 இறை வார்த்தையிலே வாசிக்கிறோம், தூய ஆவி உங்களிடம் வரும்போது நீங்கள் கடவுளின் வல்லமையை பெற்று எருசலேமிலும் யூதேயா சமாரியா முழுவதும் உலகின் கடையுள்ளை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். ஆம்பிரியமானவர்களே, இந்த துணையாளர் எனக்கு பல்வேறு நிலைகளிலே எனக்கு உதவி செய்கிறார். எப்படியெல்லாம் எனக்கு உதவி செய்கிறார்? இறை வார்த்தையை புரிந்து கொள்வதற்கு, இறை வார்த்தையின் வழியாய் இயேசு யார் என்பதை அறிந்து கொள்வதற்கு, இயேசு வழியாய் தந்தை யார் என்பதை உணர்ந்து கொள்வதற்கு இந்த தூய ஆவியானவர் எனக்கு உதவி செய்கிறார். தந்தையின் அன்பு எப்படிப்பட்டது, அந்த தந்தையின் அன்பை நான் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை துணையாளர் எனக்கு கற்றுக் கொடுக்கிறார். இறுதியாக இந்த இயேசுவுக்கு சாட்சியாய் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு துணையாளர் எனக்கு கற்றுக் கொடுக்கிறார். என்னை சாட்சியாய் உருவாக்குகிறார். நான் எடுக்கிற எல்லா காரியத்திலும், நான் செய்கிற எல்லா காரியத்திலும் எனக்கு துணை நின்று அவர் துணை செய்கிறார் என்று தான் இன்றைய இறை வார்த்தை பகுதி நமக்கு அறிவுறுத்துகிறது. அதனால தான் இயேசு சொல்லுகிறார், நான் உங்களுக்கு ஒரு துணையாளரை அனுப்புகிறேன், அவர் உங்களோடு இருந்து உங்கள் வழியாக செயல்படுகிறவர், உங்களை வழி நடத்துகிறவர், உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறவர், நிறை உண்மையை நோக்கி உங்களை வழி நடத்துகிறவர் என்றெல்லாம் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் இந்த நற்செய்தி பகுதியிலே வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே,
தூய ஆவியின் பெருவிழாவை இந்த நாளிலே நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். தூய ஆவியின் வல்லமைக்காக நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். தூய ஆவியின் அபிஷேகத்திற்காக நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிற இந்த நாளிலே இந்த தூய ஆவியானவர் எனக்கு துணையாக கொடுக்கப்படுகிறது. இந்த தூய ஆவியானவர் எனக்கு துணை செய்ய வருகிறார். இந்த தூய ஆவியின் குரலை கேட்டு வழி நடக்கிற பிள்ளையாய் நான் இருக்கிறேனா, அல்லது இந்த தூய ஆவிக்கு விரோதமாய் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறேனா? இறைவார்த்தை சொல்லுகிறது, எவன் ஒருவன் தூய ஆவிக்கு விரோதமாய் செயல்படுகிறானோ அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் எனக்கு துணையாயிருக்கிற, எனக்கு துணையோ என்னோடு இருந்து வழி நடத்துகிற அந்த துணையாளரின் குரலுக்கு நான் செவிமடுத்து அவர் கற்றுக் கொடுக்கிற காரியங்களை கேட்டு செயல்படுகிற ஒரு மனிதனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா என்று சிந்தித்து பார்ப்போம். அப்படி இல்லை என்றால் இந்த நாளிலே தூய ஆவியின் அபிஷேகத்துக்காக நான் ஜெபிக்கிறேன். நான் ஒரு வரத்தை ஆண்டவரிடம் கேட்போம். ஆண்டவரே, நீர் எனக்காக கொடுத்திருக்கிற துணையாளரை நான் கண்டுகொண்டு அவர் கற்றுக் கொடுக்கிற காரியங்களை மட்டும் என் வாழ்விலே செயல்படுத்த ஆற்றல் வேண்டும் என்று இந்த நாளிலே ஜெபிப்போம். எங்களை நேசித்து பராமரித்து பாதுகாத்து வருகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் மீது பேரன்பினால், எங்கள் மீது கொண்ட உமது இரக்கத்தினால் ஆண்டவரே, இந்த உலகத்திலே நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு எங்களை திக்கற்றவர்களாய் விடாமல் எங்களுக்கென்று ஒரு துணையாளரை நீர் கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, அந்த துணையாளரை கண்டுகொண்டு அவர் கற்றுக் கொடுக்கிற, அவர் சொல்லிக் கொடுக்கிற, அவர் வழி நடத்துகிற, அவர் கொடுக்கிற ஆலோசனைகளின்படி நடக்க எங்களுக்கு ஆற்றலையும் வல்லமையும் இந்த நாளிலே உமது ஆவியினால் நிரப்பி வழி நடத்தும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, உமது ஆவியின் அபிஷேகத்தினால் எங்களை நிரப்பி நடத்தும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, எல்லாவற்றையும் இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.